காவிரி குண்டாறு திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அல்ல, அது மத்திய அரசு திட்டம். திருச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. திருச்சி முக்கம்பு கொள்ளிடம் பழைய கதவணை கடந்த 2018 ஆகஸ்ட் 22 வெள்ளப்பெருக்கால் 9 மதகுகள் திடீரென உடைந்தது. புதிய கொள்ளிடம் கதவணை 2019 மார்ச்சில் ₹387 கோடியில் பணிகள் துவங்க அடிக்கல் நாட்டப்பட்டது. பணிகள் முடிக்க 24 மாத காலமானது. புதிய கதவணையில் 45 மதகுகள் உள்ள பகுதி தற்பொழுது 100% பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் 15/10/2022 இன்று புதிய கொள்ளிடம் கதவணையை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் புதிய கொள்ளிடம் கதவணை விரைவில் திறக்கப்படும் என்றார். மேலும் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஐயா, இப்ப கர்நாடகால பெய்த கனமழை காரணமாக ஒரு 400 TMC மேல நம்ம தண்ணியை விட்டுட்டோம் கடலுக்கு. இந்த தண்ணியை சேமிப்பதற்கான ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே தடுப்பணைக்காக நம்ம ஒரு 3 அணைகள் வந்து வச்சுட்டு நம்ம பட்ஜெட்ல இருந்து அதை விட்டுட்டோம். இது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? 2 மாவட்டங்களும் தடுப்பணை கட்டுறது காவிரியில சில நேரங்களில் கட்டு கடங்காமல் வருகிறது. இன்னைக்கு கூட 120,000 கனடி தண்ணீர் மேட்டூரிலேருந்து விளக்கு இருக்கிறது, ராமராய தண்ணிக்கு வருது. இதில் 30 மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால சில நேரங்களில் ஏற்படுறதுக்கு செய்ய முடியாது. ஆனாலும் நிரந்தரமாகவே காவேரியிலிருந்து வருகிற தண்ணீர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே பல ஆறுகளில் வீணாக போகிறது. தாமிரபரணியிலே பார்த்தால் அங்கே போகிறது. பாலாற்றிலே என்றைக்காவது தண்ணீர் வந்தால் அது வீணாக போய்விடுகிறது. தென்பெண்ணை ஆற்றிலே அதே நிலைமை இருக்கிறது. ஆகவே இப்படி போகிற தண்ணீரை வருடத்துக்கு 2 அணைகளிலாவது தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் எங்களிடத்தில் இருக்கிறது. அது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி செய்வது என்பதை, காரணம் இவையெல்லாம் பழைய காலத்திலே ஆய்வு செய்து இதற்கெல்லாம் சாத்தியமில்லை என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் வளர்ந்து வருகிற விஞ்ஞானத்தில் அது சாத்தியமில்லை என்று சொல்ல முடியாது. ஆகையினால் நவீனத்தை பயன்படுத்தி சாத்தியம் இல்லை என்கிற அந்த வாதத்தை முறியடித்து அங்கே சில தண்ணீர் போகாமல் வீணாக போகாமல் அவை தேக்கி வைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த அரசு. காவேரி கோதாவரியோட இணைப்பு திட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க? ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் விரைவாக நிறைவேற்றுறாங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. மற்ற மாநிலத்தில் ஒன்றும் விரைவாக இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோதான் பேசுகிறோம், பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க தண்ணீரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணீர் ஒரு போட்டு தண்ணீர் எந்த ஒரே ஒரு போட்டு தண்ணியாவது ஒரு ஊருக்கு ஏரிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஏரிக்கலைகளாக தூர்வாரி இப்போ ஏற்பாடு கொடுத்துருக்கேன். அது அதாவது திட்டங்கள், அதாவது இணைப்பு செய்யாமல் போயிட்டாங்க. அதாவது ஒரே இடத்துல வெட்டி போடுறத பரவாயில்ல, பல ஊர்களுக்கு பம்ப் பண்ணி ஏற்றணும். பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் பண்ணுறது நாங்கள் தான் பண்ணோம். அதுக்கு முன்னே அவங்க செய்யவே இல்லை, அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் வேண்டாம், நான் சட்டத்தை சொன்னேன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டு போறீங்க? பம்ப் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தண்ணி யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. திட்டங்களை சில ஊர்களுக்கு அங்காங்கு அங்காங்கு ஏரிகளை தூர் அடிச்சுட்டு தண்ணி கொண்டாந்து விடணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. அவ்வளோதானே, வேறு என்ன செய்யுது? சட்டத்தவையில் கேட்டுறது தெலங்கானா போல் நீங்கள் எதுவும் வந்து அவர்கள் அதே போல் அங்கே தண்ணி வந்து வரக்கூடிய ஆற்றில் உள்ளது பெரிய தெங்கெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க கடை சொந்த மாதிரி ப்ராஜெக்ட். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவும் செய்கிறதுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? நீங்கள் சொல்லியிருந்தீங்க தெலங்கானாவில் வரக்கூடிய நீர், அவங்களுக்கு இந்த வெள்ள நீர் வரக்கூடியதை அவங்க வந்து பம்ப் பண்ணி பாகுபலி இந்த மோட்டர்லாம் வச்சு பண்ணுறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவும் தமிழ்நாட்டில் வந்து இந்த காவிரியில் வரக்கூடிய வெள்ள நீர் முதலில் இவையெல்லாம் நான் வந்து ஆரம்பத்திலேயே போன முறை நான் மெதையாக்கும் போதே இதை மாதிரி பேசுகிறேன். தாமிரபரணி ஏன் கட்டக்கூடாதுன்னு அது சாத்தியக்கூற இல்லைன்னு மோகன கிருஷ்ணன் போன்ற பெரிய நீங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அதை ஏற்றுக்கல. இப்போ நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அந்த காலத்தில் அது சாத்தியக்கூற இல்லாமல் இருக்கலாம். இப்போ எதையும் சாதி செத்து கொண்டு உயிராக்கிறான். அந்த அளவுக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் ஏன் செய்யக்கூடாதுன்னா
அதெல்லாம் முயற்சிட்டு நிச்சயமா செய்வோம். ஏற்கனவே 400 TMC வந்து காவேரியில தண்ணீர் வீணா போணுச்சு கடலுக்குங்கிறப்ப நம்ம ஏரி குளங்கள்ல எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கோம், இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் சார் தண்ணி வந்து? எல்லா ஏரி குளங்களும் அதுல தண்ணீர்ல எல்லாத்துக்கும் பண்ணிருக்கோம், எல்லா அதனால ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. ஐயா, இப்ப பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், நீர்வளத்துறையா இருக்கட்டும், தற்காலிக பணியாளர் நியமிக்கப்பட்டவங்க கடந்த ஆட்சியில ஒரு 15,000 நம்ம சம்பளம் கொடுத்தாங்க அவங்கள. இந்த ஆட்சியில ஏதாச்சும் அவங்க நிரந்தரப்படுத்துறதுக்கு சம்பளத்தை கூட்ட ஒரே ஒருத்தரை கூட அவங்க பர்மனன்ட் ஆக்கல. நான் அந்த இருக்கும்போது தான் கரெக்டாக பர்மனன்ட் ஆகிட்டு போறேன். எனக்கு பிறகு ஒன்று ஆகலை, அப்படியே அம்போன்னு விட்டு இருக்காங்க. நான் போன முறையே சொன்னேன், நாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கொஞ்சம் பர்மனன்ட் ஆக்கிடுவோம், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஆகினா கூட ஒரு 5 வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ஆண்டிலிருந்து அது நோக்கப்படும். அமைச்சர்கள்லாம் வந்து தூங்க விடாமல் செய்கிறாங்க முதலமைச்சரை, ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சு அப்படின்னு சொல்லி முதல்வரே சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கய்யா? அதான் சொல்லியிருக்காரு, அதுக்கு மேலே என்ன கருத்து இருக்கணும்?